கொல்லிமலை அதுவாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். போயிட்டு சன்ரைஸ் பார்க்கலான்றது தான் பிளானு. அங்கே போனதுக்கப்புறம் ஆங்காய கங்கை ஃபால்ஸை பார்த்துட்டு அதுக்கு அங்கேருந்து இங்கேருந்தா குச்சிருப்பாங்க நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது, அதனால் வந்து ஏறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் வந்து வெல்கம் பேக் மக்களே, இப்போ நம்ம சென்னையிலேருந்து கொல்லிமலைக்கு தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ராவல் பண்ண போகிற இடத்துல நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோம் அண்ட் எங்கென்னா பண்ண போகிறோன்றது தான் இந்த வ்ளாகில் பார்க்க போகிறீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலோட கொல்லி ஹில்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் தான் இருக்க போது. நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணிடுங்க, பிடிச்சதுன்னா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இப்போ வந்து நம்ம மேடவகத்தில் தாங்க இருக்கோம். நான் வந்து கரெக்டாக மார்னிங் வந்து 10:00 தான் வந்து சென்னையிலேருந்து கிளம்பியிருக்கேன். இப்போ நான் மேடவகத்தில் வந்து பிளான் பண்ணிட்டுருக்கேன் என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஃபுல்லாகவே இது அன்பிளான்டு ட்ரிப்பாக தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாலாறுகிட்ட தான் இருக்கும், செங்கல்பட்டு பக்கத்தில் வந்து அந்த பாலாறு பிரிட்ஜு. ஸோ ஒரு நாள் வந்து இங்கேயும் வந்து பக்கத்தில் என்னென்ன கோவில் இருக்குது அண்ட் இந்த பாலாறோடைய கதைகள்லாம் வந்து ஒரு விளாகாக எடுத்து போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ரொம்ப போர் அடிச்சது அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு பைக் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருந்து எந்த பிளேஸ் போகலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய விளாக் பாருங்கள். நம்மளுடைய ட்ராவல் ஜகா யூடியூப் சேனலில் வந்து எங்கே போகலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஸோ அங்கே வந்து நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக போய் என்ஜாய் பண்ணலாம். நம்ம கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா மேல்மருவத்தூரில் தாங்க இருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போகிற வழியில் கண்டினியூஸாக ரைட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து அங்கங்கே வந்து இளநீர் அண்ட் வந்து உங்களுக்கு தேவையானதை வந்து வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் வந்து ரைட் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ நம்ம டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேட்டிவ் தான் போயிட்டுருக்கோம், அது திண்டிவனம் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே தான் வந்து நம்ம தம்பியை வந்து பிக்கப் பண்ண போகிறோங்க. தம்பியை கூட்டிகிட்டு அண்ட் அங்கேருந்து நம்ம கொல்லி போகிறோம். திண்டிவனத்தில் வந்து பிக்கப் பண்ண வந்த இவன் தான், இவனை தான் நம்ம கூட்டிகிட்டு இப்போ நம்ம கொல்லிமலைக்கு போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த ரோடை பார்த்தீங்கனாலே தெரியும் இது வந்து மரக்காலம்லேருந்து தினம் போகிற ரோடு தான், பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். அண்ட் வந்து இந்த மரம்லாம் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ரோடே செம்மையாக இருக்குங்க. ஸோ வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா பாலாறு, அப்புறம் வந்து தென்பெண்ணை ஆறுலாம் வரும். அது நடுவில் வந்து சில சின்ன சின்ன ஆறுங்கள்லாம் வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விழுப்புரம் முன்னாடி இருக்க ஒரு ஆறு தான். கரெக்டாக என்னோடய வீட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொல்லிமலை 345 கிலோமீட்டருங்க. நீங்கள் கண்டினியூஸாக ரைட் பண்ணீங்க அப்படின்னா ஹேண்டாக ட்ரிப்பு போகணுன்ற அளவுக்கு ஆயிரும். ஸோ அதனால் வந்து போகிற வழி ஃபுல்லாகவே வந்து அங்கங்கே பிடிச்ச இடத்துல நின்று என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இது வந்து ரொம்ப பழைய பிரிட்ஜுன்னு நினைக்கிறேங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபஸ்ட்டு இதுதான் யூஸ் பண்ணி வந்திருப்பாங்க போல். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அந்த மெயின் பிரிட்ஜு கட்டியிருப்பாங்க. நான் ஆல்ரெடி வந்து இந்த ரோடுக்கு வந்திருக்காங்க. இந்த ரோட்ல பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் டைம்ல சன் ரைஸ் ஆகும்போது இந்த பிரிட்ஜில் இருந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நானும் வந்து எனக்கு தேவையான ரீல்ஸுக்காக நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்திருந்தேன். அதெல்லாம் வந்து நான் இதில் அட்டாச் பண்ணுறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் வித் ஜகா தான். ஸோ அதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணி விளாக் வந்து போட போகிறோம். இங்கே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்தாச்சு, வாங்க போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு மலையில் ஏற போகிறோம், அது வழி இருக்காதுன்னு தெரியல. விழுப்புரம் அப்புறம் வந்து விருத்தாச்சலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி கிட்டத்தட்ட வந்து சென்னையிலேருந்து 213 கிலோமீட்டரில் வந்து இந்த அழகான புக்குளம்ன்ற ஒரு மலை வந்து இருக்குங்க. ஸ்ரீ மலையாம்பிகை ஆலயம் இங்கே என்ன ஒரு புக்குளம் குளம் என்ட்ரன்ஸு பயங்கரமாக இருக்கு. நீங்கள் கொல்லி ஹில்ஸ் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து இந்த ஒரு கோயிலை வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. சூப்பராக இருக்குது, ரொம்ப பழைய கோயில் நினைக்கிறேன். லொக்கேஷன் ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. இது என்னடா வள்ளி இவ்வளோ பெருசாக இருக்குது, வள்ளி ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே, வாங்க வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கிளம்பலாம். ரொம்பவே செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு, வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த கோவிலை. ரெண்டு சைட்லையும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக செடிலாம் வந்து பச்சை பசேல்னு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே அடிக்கடி மழை பெய்யுங்க, எப்போ பெய்யுன்னு தெரியாது. இவங்க வந்து அடிக்கடி மழையும் பெய்யும் வெயில் அடிக்கும். அதனால் நீங்கள் அந்த கொல்லி ஹில்ஸ் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரிப்பாக அது உங்களுக்கு இருக்கும். நானே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரும்போது லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருந்தது, எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து கொஞ்ச நாளாக மழை பெஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. செமையாக இருக்குது, ஆனால் யாருமே இல்லை, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது தனியாக போகும்போது. பிரச்சனை இல்லை, கூட வந்து நமக்கு தம்பியும் கூட இருக்கனால பிரச்சனை இல்லை. அதனால் வந்து ஏ வேணுக்கு என்னடா இது, வா
இங்க ஃபுல்லா பெரிய பெரிய பாறைங்க தாங்க இருக்கு. மலையில வந்து பெரிய பெரிய பாறையை மட்டும் எடுத்து வச்சே ஒரு மலையை கட்டிருக்க மாதிரியே இருக்கு பாருங்களேன். அந்த பாறைக்கு நடுவில் தான் வந்து வழியே போகுது. இந்த பைப் லைன் ஒன்று போகுது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து ஈபி லைனும் போதுங்க, பரவாயில்ல, நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் சப்போர்ட்டும் இங்கே நிறைய இருக்குன்னு நினைக்கிறேங்க. இது மாதிரி பழைய கோவில்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஊர் மக்களும் வந்து அதை நல்லா டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. பரவாயில்ல, இந்தமாரி இடம்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் பார்த்ததே வந்து சந்தோஷமாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொல்லி ஹில்ஸ் கண்டிப்பாக தெரியுங்க. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட கொல்லி ஹில்ஸ் பக்கத்தில் வந்தாச்சு. நம்ம வந்து ஆத்தூர்ன்ற ஒரு ஊர் பக்கத்தில் தான் இருக்கோம். வாங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா. இங்கே வந்து இங்கே சொனை வந்து இந்த சின்ன மலையில் சொனை இருக்காதுன்றதாக இவங்களே வந்து ஒரு தொட்டி மாதிரி கட்டி அந்த மழை பெய்கிற தண்ணியை வந்து அதில் சேமித்து வச்சுருக்காங்க. பரவாயில்லைங்க, அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் எப்படிலாம் சேமிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சனால அங்கே மேலே தண்ணி நிற்குது. நீங்கள் மேலே தான் போனீங்க அப்படின்னா இந்த தண்ணியெலாம் குடிக்காதீங்க. நீங்கள் குடிக்க மாட்டீங்க, மேக்ஸிமம் குடிக்க மாட்டீங்க. இருந்தாலும் வந்து நம்ம வீடியோவில் நம்ம சொல்லிடலாம், இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப கேடு. ஸோ அதனால் வந்து இந்த தண்ணியெலாம் குடிக்காதீங்க, நல்ல தண்ணியெலாம் நம்மளே குடிக்க சொல்லுவாங்க. காதலர்கள் அங்கேருந்து இங்கேருந்தா குடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். சவுண்ட் கேக்குது. மழை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது, அதனால் வந்து ஏறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் வந்து ரொம்ப கிட்ட தாங்க இருக்குது, அதனால் நீங்கள் தாராளமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு அப்புறம் நீங்கள் கோயிலுக்கு போகலாம். இது வந்து அந்த சொன்ன மாதிரி புக்குளம்ன்ற கிராமத்தில் தான் இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த ஊரில் செம்மையாக பண்ணியிருக்காங்க, இந்த கோயிலை செம்மையாக டெவலப் பண்ணியிருக்காங்க. வேணு என்னடா இது, பயங்கரமாக இருக்குடா அந்த கோயில். வா பாருங்களேன், அந்த அந்த பாறைக்கு கீழே தான் வந்து கோவிலே இருக்குது, தெரியுதுங்களா? இதுதான் வந்து அது மெயின் கோவில். இதெல்லாம் வந்து அம்மன் உள்ளே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், இதெல்லாம் வந்து அம்மன் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்க வந்து ரூஃப்லாம் போடவே இல்லை, ஃபுல்லாகவே அதுதான் வந்து அவங்க கோயிலாகவே யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இப்போ தாண்டி ஒரு கோயில் வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து மலையாம்பிகை அந்த கோயில் தான் மேலே வந்து வச்சுருந்தாங்க. பேப்பர் பார்த்ததுக்கே பயமா இருக்கே, பயமா இருக்கா? எவ்வளவு பெரிய பாதிக்கிறார்கள் பேசுறா ஒரே கல்லு. தண்ணீர் இருக்கு அப்பா, இவ்வளோ பெரிய பாறைக்கு கீழே ஒரு கோவிலும் இவ்வளோ பெரிய இடமும் இருக்குது, நம்பவே முடியலைங்க. பரவாயில்லைங்க, இந்த மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த வந்து பார்த்ததே வந்து செம்ம சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் வந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த பார்த்துட்டு போங்க. யாராச்சும் இருக்கீங்களா? ஓ மை காட், செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க, வேற லெவலில் இருந்துச்சு. இந்த மலையிலேருந்து பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கொல்லிமலை அதுவாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். தெரியுதா இல்லையா? தெரில, ஒரு ஷேடு மாதிரி தெரியுதுல்ல, அதுதான் கொல்லிமலை. போயிட்டு இருக்கோம், காலையில் ஒரு 10 மணிக்கு கிளம்பிருப்பேன் நினைக்கிறேன். இந்த 10 இல்லை 11 மணிக்கு கிளம்பிருப்பேன். இப்போ விழுப்புரம் தாண்டி ஒரு கோயிலில் போயிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் வச்சுருக்க பைக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து மைலேஜ் வந்து தரும். பெட்ரோல் வந்து நீங்கள் எவ்வளோ போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணோம். நான் வந்து சென்னையிலேருந்து கிளம்பும் போதே வந்து 500 பெட்ரோல் போட்டு தான் வந்தேன். இப்போ விழுப்புரம் தாண்டி அந்த கோவில்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு 500 பெட்ரோல் போட்டு அந்த வேலை வந்து ஒரு இடத்துக்கு போனாங்க. பார்த்தீங்க அப்படின்னா வியூலாம் பயங்கரமாக இருந்துச்சு, உண்மையாக சொல்லணும், செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. சன் செட் ஆகும்போது அந்த பைபாஸ் ரோடில் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் லாங் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா இந்த பைபாஸ் ரோடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்.
அதே மாதிரி வந்து இந்த ஹைதராபாத் ரோடும் சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து நான் நெக்ஸ்ட் சொல்றது வந்து இதுவாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ரெண்டு சைட்லேயும் வந்து ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும். அதுக்கப்புறம் சவுத் சைட் போனீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராகவே இருக்குங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மயில் பறந்து போகுது பார்த்தீங்களா. இது அதாவது ஆமாம் மயிலெலாம் வந்து பார்த்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் போயிட்டோம். அப்புறம் வந்து நாங்கள் வந்து வட சென்னி மலை முருகன் கோவில்னு சொல்லிட்டு ஒரு கோவிலுக்கு வந்தாங்க. அங்கே தான் ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆனால் வந்து அங்கே அலோவ் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் வந்து அந்த ஊரை பற்றி என்ன அந்த ஊரில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உண்மை சொன்னால் ஊர்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த உள்ள வந்து நிறைய பயிர் வித்தியாசமாக வந்து அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே பார்த்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்திருந்தோம். இந்த கோவிலோட மலையடி வாரத்தில் தான் ஸ்டே பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அது ஃபுல்லாக அன்பிளான் தான், ரூம்லாம் எதுவும் எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளானே இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த போலீஸ் வந்து அடிக்கடி வந்து தொல்லை பண்ணுவாங்க, அதனால் வந்து நீங்கள் ரூம் எஸ்டேட் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. அண்ட் அங்கேருந்து கிளம்பி நம்ம ஆத்தூரில் வந்து ஒரு ரூம் எடுத்திருந்தோம். அது ரொம்ப கம்மி ரேட்டு தான், ஸோ ப்ராப்ளம் இல்லை. அங்கே வந்து ரொம்ப செலவுலாம் பண்ணலாங்க நாங்கள். அதனால் மோஸ்ட்டாக வந்து செலவு பண்ணாமல் தான் நாங்கள் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளானே. அதே மாதிரி நாங்கள் வந்து எடுத்தாச்சு. அந்த ஊரும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பட் ஆனால் அந்த இடத்துல ஸ்டே பண்ண முடியாது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து கோவிலனாலே ஸ்டே பண்ணுறதுக்காக தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாமே மாறிடுச்சுங்க. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேணு கூட ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து ட்ரிப்பை கன்டினியூ பண்ணலான்னு பிளான் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஆத்தூரில் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து கொல்லிஹில்ஸ் போக போகிறோம். ஏன்னா நம்ம கொல்லிஹில்ஸில் வந்து எங்கே ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டு எதுவும் பிளான் பண்ணலங்க. ஆனால் மார்னிங் அங்கே போயிட்டு சன்ரைஸ் பார்க்கலான்றது தான் பிளானு. அங்கே போனதுக்கப்புறம் ஆகாய கங்கை ஃபால்ஸை பார்த்துட்டு அதுக்கான மொத்த விலாக நான் உங்களுக்கு போடுறேன். பார்ட் 2 பார்க்கலாம் மக்களே. பை பாய்.